தமிழகம் எங்கும் இன்று நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வரும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா பல மொழிகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட தேசம். இங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளங்களை கட்டி காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. கடந்த 5000 ஆண்டுகளாக சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்று வரை நமது தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்து வரும் ஏறுதழுவல் சல்லிக்கட்டு என்பது இருந்து வருகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. அதை நடத்த விடாமல் பல வருடங்களாக நீதிமன்றங்கள் மூலம் தடைகளும் அதை நாம் தற்காலிகமாக மீட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதுமாக இதுவரையில் இருந்து வந்திருக்கிறோம். கடந்த 3 வருடங்களாக அதுவும் நடக்காமல் தமிழர்கள் மிகப்பெரிய ஏமாற்றமான பொங்கலையே சந்தித்து வந்திருக்கிறோம். பொறுத்தது போதும் என்று இன்று தமிழர்கள் உணர்வோடு பொங்கி எழுந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மண்ணின் மைந்தர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தங்கள் இன உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தமிழகம் எங்கும் களமிறங்கி இன்று போராடி வருகின்றனர். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தமிழகம் கண்டுள்ள மிகப்பெரிய மாணவர் போராட்டமாக இன்று அது மாறியுள்ளது. இந்த ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய எதிர்கால சமுதாயத்துக்கும் தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கைக்கும் அச்சாரமாக இருக்கும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரும் மகிழ்வை கொள்கிறது. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரும் வகையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் வருகிற 20ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் இந்த நடிகர் சங்க வளாகத்திலே அனைத்து நடிகர்களும் கலந்து கொள்ளும் விதமாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த இடத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த உண்ணாவிரத போராட்டம் மாணவர்களினுடைய எழுச்சிக்கும் அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் உந்துதலாக இருக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் சட்டத்துறைக்கும் அழுத்தம் தந்து சல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வை பெறும் வரை இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் பின்னிருந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.